கென்ட்ரெல் தசேன் கால்டன் அக்டோபர் 20, 1999 இல் பிறந்தார். அவர் ஒரு அமெரிக்க ராப்பர் ஆவார். தொழில் ரீதியாக என்பிஏ யாங் போய் என்று அழைக்கப்படுகிறார். என்பிஏ யாங் போய் தனது ஃபெடரல் துப்பாக்கி வழக்கில் குற்றமற்றவர் என்று இப்போது கண்டறியப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் எல்ஏபிடி மற்றும் ஃபெட்ஸ் ஆகியவை ஃபெடரல் வாரண்டில் ராப்பர் இருந்த வாகனத்தை நிறுத்த முயன்றனர். ஆனால் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு ராப்பர் அங்கிருந்து சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். யங்பாயை கண்டுபிடிக்க உதவுவதற்காக போலீசார் ஒரு சுற்றளவை அமைத்து K9 கொண்டு வந்தனர். குறித்த துப்பாக்கி அவரது வாகனத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 26, 2021 அன்று 7 மாதங்களுக்கு பிறகு $50 மில்லியன் ஜாமீனில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். மேலும் உட்டாவில் விசாரணைக்கு முந்தைய வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டார். தண்டனைக்கு வழிவகுத்த ராப்பருக்கு ரசிகர்களால் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. தீர்ப்புக்காக காத்திருந்த போது வெள்ளிக்கிழமை லா இல் நீதிமன்ற நுழைவாயிலை ரசிகர்கள் கூட்டம் சூழ்ந்துள்ளது. என்பிஏவின் வழக்கறிஞர் ஆண்ட்ரி பெலஞ்ச மற்றும் அஸ் வழக்கறிஞர் அலுவலகம் ஆகிய இருவராலும் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பு 3 நாள் விசாரணைக்கு பிறகு வந்தது. கடந்த ஆண்டு அவரது காரில் சட்ட விரோதமாக துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளி அல்ல என்று நடுவர் மன்றம் தீர்மானித்தது. July 15, 2022 அன்று ஆயுதங்களை வேண்டுமென்றே வைத்திருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லாததால் கோல்டன் தனது ஃபெடரல் துப்பாக்கி குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் இதற்கு முன்னரும் பல வழக்குகளில் தொடர்பு பட்டிருக்கிறார். இத்தோடு இவர் மாறுவார் என நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். If you like our content, please like and subscribe, and do watch out for more.